சத்துகளை சொன்னாங்க அல்லாஹ் அலைஹி வஸல்லம். ரோட்டில் இருக்கிறன்னா இப்படி இருக்கீங்கோ, பார்வையை தாழ்த்திறீங்கோ, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் கூட நீங்க நிக்கிறது. சுபஹானல்லாஹ், கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு ரோடுகள், பொதுவான சொத்துகள், இது பெரிய ஒரு பாடம், ஒரு ஹொத்துபால விளங்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஆனாலும் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரோட்டுக்கு எங்களோட வீடுகள் இன்றைய கட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா? இந்த ரோடுகளை பிடிச்சி இன்றைக்கு சாதாரணமாக வீடுகள், வீட்டுடைய தாப்பைகள், சுவர்கள் கட்டப்பட்டிருக்கா இல்லையா? ஏ, என்ன தைரியமுண்டா? இது அரசாங்கத்தில் தானே, இதை கேட்க யார் இருக்கிறாங்க, இதுக்கு வழக்கு போட யார் இருக்கிறாங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, அரசாங்கத்துடையது என்றாலும் அது பொதுவான சொத்து, அந்த சொத்துல கட்டுறதும் உலமாக்கள் ஹராம் என்று விளங்கப்படுத்துகிறார்கள். என் கூரை ரோட்டுக்கு பாஞ்சிருக்குது, எனக்கு சொந்தம் இல்லை. என் வீட்டுடைய தாப்ப ரோட்டில் இருக்குது, எனக்கு சொந்தம் இல்லை. என் கடை ரோட்டு கொஞ்சம் கூடுதலா இருக்குது, நல்லா தெரியும் இது ஏண்ட காணிக்க உள்ள இல்ல இருக்கிறது, என் கடை ரோடில் இருக்குது. அந்த அளவுக்கு மார்க்கம் பொது விஷயத்துல கண்காணிப்பாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே மாதிரி வீட்டு முன்னால போற தண்ணி கான், யார் யோசிக்கிறோம்? வீட்டு முன்னுக்கால தண்ணி கான் போகுது. எங்கட யோசனை, நான் வியாழக்கிழமை திங்கக்கிழமை பலதியாவால் முன்சிபலால் வருவாங்க, எடுத்துக்கொண்டு போவாங்க, பிரச்சனை இல்லைண்டு ஏதோ வீட்டில் இருக்கிற எல்லாம் குடிக்கிறது, சாப்பிட்றது, உள்ளது பம்பஸ் அது இது எல்லாத்தையும் கொண்டு வைத்து வீட்டுக்கு முன்னால் கானில் போட்டுரும். இது பாவம் இல்லையா? இது என்னமோ அவங்க வாராங்க என்ற பழிக்கு நாங்கள் போட்டுருவோமா? கண்ணியத்துக்குரியவர்கள், ஒரு மூமின் இப்படி இருக்க மாட்டான். ஒரு மூமின் அடுத்தவனுக்கு இடையூறாக இருக்க மாட்டான். நான் சாப்பிட்டதா, இன்னொருத்தருக்கு இடையூறாக இருக்கப்படாது. ஏண்ட வீட்டில் கழிவு பொருளா, இன்னொருத்தனுக்கு நாத்தமாக இருக்கப்படாது. ஏண்ட வீட்டில் டெனேஜா, நாத்தம் வரப்படாது. ஏண்ட வீட்டில் டெனேஜ், அடுத்தவன் மூக்குக்கு கஷ்டமாக இருக்கப்படாது. அடுத்த ஒரு மூமினுடைய கல்வி வேதனைப்படப்படாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒவ்வொரு விஷயமாக தெளிவாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கூட்டுகளில் இந்த குப்பைகள் என்கிறது, இன்றைக்கு எங்களோட வீடுகளில் சாதாரணமாக வீட்டில் இடம் இல்லைண்டா எடுத்துக்கொண்டு வந்து நைட்டில் பசாரில் போட்டு போகிறோம், எடுத்துகிட்டு வந்து பள்ளி காணியில் போட்டு போகிறோம், எடுத்துகிட்டு வந்து ஸ்கூல் காணியில் போட்டுட்டு போகிறோம், எடுத்துகிட்டு வந்து குளிக்கிற ரோடையில் போட்டுட்டு போகிறோம், எடுத்துகிட்டு வந்து அப்படி காரை நிப்பாட்டி கிளாஸை பார்க்குறாரு, யாரும் இல்லை, எடுத்து ஒரு வீசி ஆற்றுக்குள்ளால் எடுத்து பீச்சில் கொண்டு போய் போடுறோம். இதை அத்துணையையும் அல்லாஹ் ஏற்பான். இது அனைத்தும் இஸ்லாம் பாவமாக பார்க்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஏண்ட வீட்டு குப்பையா, ஏண்ட வீட்டில் அசுத்தங்களா, ஏண்ட தோட்டத்துக்குள்ளேயே அதை புதைச்சுவோமே, இதால் அடுத்தவனுக்கு இடையூறிக்கப்படாது. சில ரோடுகளில் போகிற நேரம் காணிகளில் போட் போட்டிருப்பாங்க, இந்த தோட்டத்தில் ஊத்த போடாதீங்கோ. இந்த அறிவித்தல் நாய்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு சிங்கடத்தை எழுதியிருப்பான், வல்லண்ட பமனை என்னமோ, எவ்வளோ கேவலம் பாருங்க சகோதரர்களே. நாங்கள் சாதாரணமாக வீட்டில் கொஞ்சாது எப்படி எல்லாத்தையும் மூத்த பேக கட்டி வைப்பான், காலையில் ஹாஜியார் போகிறதோட இதை கொஞ்சம் போட்டு போங்களே பள்ளி முன்னுக்கால, இதை கொஞ்சம் மையில் பஜாரில் போட்டு போங்களே, இதை ஸ்கூல் தோட்டத்தில் போட்டு போங்களே, அந்த மையவாடியில் போட்டு போங்களே, எவ்வளோ பசந்தா சொல்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வு நல்லடியார்களே, பொது சொத்துக்களை பாதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்தவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள், அடுத்தவனுடைய ஷாஃபத்தை பயந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய ஷாஃபம் எங்களுடைய லைஃப்ல எந்த தோற்றத்தில் வரும்னு தெரியாது. ஒரு மனிதனுடைய கல் புடைச்சப்படாது, ஒரு மனிதனுடைய கல்வுக்கு நோவிலே கொடுக்கப்படாது. அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். தொப்பி போட்டு புது செஞ்சு பள்ளியில வைத்து ரெண்டரைக்கா தொழுது கையேந்து தான் கேட்கணும் இல்ல, உன்னை கண்டுட்டு மனசு நோகுது, யாரப்பா இந்த வேலையை செஞ்சது, இருந்துட்டு இருந்துட்டு ஏண்ட வீட்டு முனுக்கு இப்படி போட்டிருக்கிறாங்களே, இப்படி ஒரு உணர்வு உள்ளத்துல வாரதும் பதுவாக்கள் தான். இந்த பதுவாக்கள் கெட்ட நோயாக வரலாம், பிசினஸ்ல லொஸ்டாக வரலாம், கெட்ட மனைவியாக வரலாம், கண் குளிர்ச்சி இல்லாத குழந்தைகளாக வரலாம், நோயாக வரலாம். சுபஹானல்லாஹ், கண்ணியத்துக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசிக் கொண்டிருக்கிறான், வல்லதீன யுஉதுனல் முஃமினீன் வல் முஃமினாத் பிகைரி மத்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தான வ இஸ்மன் முபீனா. அதாவது மூமின்களை நோவினப்படுத்தாதீங்க, மூமினான ஆண்கள் பெண்கள கல்வை நோவடிச்சாதீங்க, பெரிய பாவம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பொதுவான சொத்துக்கள் என்று வார நேரம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் இன்றைக்கு இதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக பள்ளி வாசல்கள் எங்களுக்கு சொந்தமானதல்ல. பள்ளி வாசல்கள் பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு.
பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய வீடு, பொதுவான ஒரு சொத்து. இந்த பள்ளிவாசலில் எப்படி நடந்து கொள்ளணும், பள்ளிவாசல பொருட்களை எந்த மாதிரி பரிமாறணும், பள்ளிவாசல ஃபேன் எப்படி பாவிக்கணும், பள்ளிவாசல்ல கரண்ட் எப்படி பாவிக்கணும், பள்ளிவாசல தண்ணி எப்படி பாவிக்கணும். சுபஹானல்லாஹ், இந்த அத்துணை உலமாக்கள் எங்களுக்கு திட்ட தெளிவாக வரிக்கு வரையா சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் இந்த பூமிக்கு மேலான பள்ளிவாசல். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, இந்த உலகத்தில் பூமிக்கு மேலால அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஊடு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வந்து போற இடம், ஒரு அடியான் சுஜூது செய்த ஊடு, முஃமின்களுடைய வீடு, முத்தகீன்களுடைய வீடு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சொன்னாங்க. வீட்டில் ஏதாவது கரண்ட் பில் கூட வந்தால் ஆத்திரம் வருகிறது, கொஞ்சாதியோட குழம்புறோம். தண்ணி பில் கூட வந்தால் கொஞ்சாதியோட குழம்புறோம். போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்குது. என்ன நடந்து கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் பொது சொத்துக்கள் என்று வார நேரம் இந்த கவலை வருகிறதில்லை. பள்ளியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, பள்ளியோட இறக்கம் இல்லை, பள்ளியோட பாசம் இல்லாத மக்களாகத்தான் இந்த குலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பள்ளி பாத்ரூமாக இருக்கலாம், உதாரணமாக பொதுவாக எல்லா இடங்கள்லேயும் தான் ஒரு பள்ளின்னு வார நேரம் அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கும், அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கும். அந்த நிர்வாகத்தில் சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க. ரைட், இந்த பள்ளியில் இப்படி இப்படி தான் நடந்து கொள்ளணும். ரைட், இந்த பள்ளியில் ஃபேனை யார் யாருக்கு யூஸ் பண்ணிலும், ஒரு பயான் நடக்குதா அல்லது ஒரு அமைப்புடைய ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குதா, ஒரு குர்ஆன் கிளாஸ் நடக்குதா, ஒரு ஃபிக்ஹ் கிளாஸ் நடக்குதா, பிரச்சனை இல்லை, பொதுவான அனுமதி தந்திருக்கிறாங்கண்டா அவங்களையும் பாவிக்கலாம். அப்படி இல்லாமல் எங்களுக்கு நினைச்ச மாதிரி பள்ளியில சொத்துக்களை பாதிக்கலாம். பள்ளியோட ஊடுருக்குது, வீட்டில் வேர்க்குது, ஓடி வந்து பள்ளியில் ஃபேனை போட்டு படுக்கிறார், ஓடி வந்து பள்ளியில் ஃபேனை போடுறார், வீட்டில் பாத்ரூமை தட்டி பார்க்குறார், பாத்ரூமுக்குள்ளே மாமா, பாத்ரூமுக்குள்ளே மைனி, இவருக்கு சரியான வே ஸ்பீட் என்ன செய்கிறார், ஓடி வந்து பள்ளியில் பாத்ரூமுக்கு போகிறார், ஓடி வந்து பள்ளியில் வந்து குளிச்சுட்டு போகிறார். சுபஹானல்லாஹ், பள்ளி சொத்துகள் பள்ளிக்கு வருமானம் வரக்கூடிய தோடங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வை பள்ளியுடைய விஷயத்தில் நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி கடைகள் இதே மாதிரி பள்ளியுடைய பாக்கினாக இருக்கலாம். சுபஹானல்லாஹ், பள்ளியுடைய வருமானம் வரக்கூடிய தோடங்களாக இருக்கலாம். பள்ளி தோடமாக கையடிச்சு பயித்திரப்படாது, தோட்டத்தில் ஒரு வாழைப்பழம் இருக்குது, நல்லா பழுத்திருக்குது, முத்தி இருக்குது, வெட்டி கொண்டு போகலாம். எங்களுக்கு பள்ளி தோட்டத்தில் வாங்க மரம் எங்களுக்கு நினைச்ச மாதிரி தின்னேலாம், மையவாடி எங்களுக்கு நினைச்ச மாதிரி பேர் சொந்தம் கொண்டாடேலாம், பள்ளி காணியா என்ன மனச்சாட்சிக்கு தெரியணும். எங்களுக்கு ஊரில் உலகத்துக்கு 1000 ஆதாரத்தை காட்டேலும், எங்களுக்கு 1000 பேரை பிடிச்சி, லோயரை பிடிச்சி, எங்களுக்கு அரசியல்வாதியை பிடிச்சி பொது சொத்துக்களை சொந்தம் கொண்டாடலாம், ஆனால் என்ன மனச்சாட்சிக்கு தெரியும் இது எனது சொந்தம் இல்லைன்றது அல்லாஹ் ஒரு நாள் விட மாட்டான். அல்லாஹுடைய வீட்டில் கையடிச்சவங்க உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. பள்ளி சொத்தில் பள்ளியுடைய இன்கம் வருமானத்தில் கையடிச்சவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்த எந்த ஒரு வரலாறும் இல்லை. எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பள்ளி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பள்ளி பாக்கினா ஒரு போட் போட்டிருக்கிறாங்க, ரைட், 20 ரூபா கட்டிட்டு போங்கண்டா, என்னை வாகனத்தை நிப்பாட்டினா ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு போகணும். பள்ளியோட ஒழுங்குகளை நாங்கள் பேணணும். நான் நிர்வாகி, என்ன கையில் தான் பணம் இருக்குது, என்ன கையில் தான் என் பொருளாதாரம் இருக்குது, எனக்கு நினைச்ச மாதிரி ரோல் பண்ணேலும் உண்டு, அவருக்கு நினைச்ச மாதிரி அதை சல்லி எடுக்கலாது. ஹராம் கண்ணியத்துக்குரியவர்களே, பள்ளி கடை இவர் 30 வருஷமாக செய்கிறார். பள்ளியில் சொல்கிறாங்க, இந்த வார ஜனவரியோட கடைகள் எல்லாம் சந்தாக்களை புதுப்பிச்சு கொள்ளுங்கோ, வார வருஷம் எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொள்ளுங்கோ அப்படின்னு சொன்னோன்னே இவர் அவசர அவசரமாக என்ன செய்கிறாருண்டா, எங்கள் அப்பா செஞ்ச கடையாளியா, எங்களோட மாப்பிடை நானும் காலத்திலேருந்து நாங்கள் தான் செய்கிறோம், அதை எப்படி பள்ளிக்காகிற. கணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் பள்ளிகள் நிர்வாகிகள் சொல்கிறாங்க, ஹஜ்ரத் இது பள்ளி கடை தாராங்க இல்லையே, இது பள்ளியோடு சொந்தம் கொண்டாடுறாங்களே, அவருடைய கடையாம், அவங்க 100 வருஷமாக செய்கிறாங்களாம். கண்ணியத்துக்கு அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே பொதுவான சொத்துக்கள் என்று வார நேரம் பாடசாலையாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், சுபஹானல்லாஹ், எந்த ஒரு இடமாக இருந்தாலும் பொது சொத்துக்கள் ஏண்ட அல்ல, இது எங்களோட எதிர்கால சமூகத்துடைய சொத்து. நான் இவைகளுக்கு அநியாயம் செஞ்சால் என் எதிர்கால சமூகத்துக்கு நான் அநியாயம் செய்கிறேன் என்ற உணர்வும் எங்களுக்கு வரணும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, அன்றைக்கு ஒரு ஆளி விளங்கப்படுத்தினார் ஹாஸ்பிட்டலில், அவர் சொல்கிறார், அதில் ஹாஸ்பிட்டலில் நேச வச்சிருக்கிறது பொதுவாக,
இந்த நேரத்தில் எங்கடாக்கள் என்ன செய்கிறாங்கண்டா, அவர்கிட்ட வசதிக்குண்டா அவர் போய் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒருத்தர கையில் கொத்துறார். 500 ரூபா ஒரு 800 ரூபாய் கொத்தி கொஞ்சம் பார்த்துக்கோங்களே, கொஞ்சம் இந்த நம்பர் எடுத்தாங்களே, கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சுதாங்களே, இதுவும் ஹராம் என்று ஒரு ஆளு விளங்கப்படுத்தினார். பொதுவாக அவர் சேவை செய்யக்கூடிய ஒருத்தர் ஒரு நர்ஸ் ஹாஸ்பிட்டல் நீக்கிறார், நீங்கள் பயத்தில் லஞ்சத்தை கொடுத்து அவரை நீங்கள் சொந்தமாக்க வேணும், அவரை பொதுவாக விடுங்க. அப்படி டிராஃபிக் பிரான்ச்சை நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கிறோம், ஹாஸ்பிட்டலை நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கிறோம், எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு நாங்கள் மாமூல